வணக்கம். இப்போ நம்ம அயலான் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஏலியன் நம்ம உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு விண்கல்லை தேடி வருது. அந்த ஏலியன் கூட நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத மீறி கதை. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து திருவோட்ட ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹீரோயின் ரகுலுக்கு இம்பார்ட்டன்டான கேரக்டர்லாம் இல்ல, பட் இருந்தாலும் படம் ஃபுல்லா நிறைய சீன்ல இருக்காங்க. இந்த படத்துல ஓரளவுக்கு காமெடி டைமிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு, கருணாகரன், பாலசரவணன் இவங்களோட காமெடி ட்ராக்கை செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏஆர் BGM இந்த படத்துக்கு நல்லா இருக்கு, பட் சாங்ஸ்லாம் அவ்வளோ எடுப்படல, கொஞ்சம் பிரம்மாண்டமா போட்டிருந்திருக்கலாம். ஒரு மீடியம் பட்ஜெட்ல இவ்வளவு சூப்பரா VFX அண்ட் CGI கொடுத்த டைரக்டர் ரவி அண்ட் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டைரக்டர் ரவிக்குமார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காரு, பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப லேக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தோட வில்லன் கேரக்டரோட ஆக்ஷன்ஸ்லாம் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். புதுசா எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு அபவ் ஆவரேஜ் படமா இருக்கும், பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஃபைன் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா கண்டிப்பா அமையும். இந்த படம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்ததுனால என்னன்னு தெரியல, செகண்ட் ஹாஃபோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே லைட்டா டிராபேக்கா இருக்கு. ஓவராலா இந்த அயலான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல முயற்சி. ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா.